Hi friends, welcome to my channel, Ramesh Murugan. Marakama the channel subscribe panneringa. Appadiye pakkathula irukka bell button press panneringa. Vaanga ipo namba video kulla polom. நம்ம இப்போ பீட்ரூட் வச்சு ஃபேஸ்க்கு ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் பீட்ரூட் போதும் உங்களுக்கு. இது கூட நான் வந்து ஒரு லெமன் எடுக்க போகிறேன், லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நம்ம இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து பீட்ரூட்டை வேக வைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட்ரூட் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நமக்கு அதோட ஜூஸ் மட்டும்தான் வேணும் நம்ம பீட்ரூட் எடுக்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்து லைட்டாக எசன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு இப்போ ஜூஸ் வரப்போகுது. நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இந்த ஒரு ஸ்பூன் ஜெல்லுக்காக நான் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் ஊற்றுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி ஆலிவேரா ஜெல் எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லெமன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ட்ராப் தான் ஊற்றுறேன். இப்போ இது எல்லாமே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண தான் அது ஒரு க்ரீம் பேஸில் வரும் உங்களுக்கு இந்த பீட்ரூட் க்ரீமு. ஸோ பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட், விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க சுருக்கங்கள் எல்லாம் மறைஞ்சு ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்கின். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெகுலராக நைட் க்ரீமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி விட்டு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் எழுந்து கூட வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.